என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசுறீங்க தம்பி? நான் பொறாமையில பேசல. உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன குடும்பம் அது? மானங்கட்ட குடும்பம். போட்டோ எடுத்துக்கொடுங்களா. என்ன அவருக்கு அனுப்பி வைக்கவா? போடி. கண்ணில கருவளையம் கட்டி இருக்கு. என்ன ராத்திரி எல்லாம் தூங்கலையே அவரு நினைச்சுக்கிட்டே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நினைச்சுக்கிட்டே தூங்காம இருந்ததெல்லாம் எங்க காலம். ஆனா இப்ப அப்படி இல்ல, விடிய விடிய தூங்காம போன்லயில பேசிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு போச்சா மல்லிகா? உனக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்குடா. அப்பா மட்டும் பார்த்தாரு அப்படி பூரிச்சு போயிடுவாரு. வந்துட்டீங்களா? உங்களுக்காக தாங்க காத்துட்டு இருந்தோம். மல்லிகா அப்பா வந்துட்டாரு. ஏய் மல்லிகா கூட்டிட்டு வாங்கடி. இப்பவே இப்படி பண்றியே, கல்யாணம் அதுக்கப்புறம் எங்களை மறந்துடுவாரு. என்னங்க மலைச்சு போய் நிக்கிறீங்க? நம்ம பொண்ணு தாங்க. சித்தப்பா உங்க பொண்ண பாத்தீங்களா? எப்படி ஆயிட்டா பாருங்க. இப்படி ஒரு அழகிக்கு நம்ம ஊர்ல எவன் இருக்கான்? அதான் மாப்பிள்ள சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அப்பா நான் அழகா இருக்கேனா? அழகு அம்மா, நீ ரொம்ப அழகா இருக்குமா, நீ ரொம்ப அழகா இருக்க. தப்பு பண்ணிட்டோமா? நான் பெருசா தப்பு பண்ணிட்டோமா? தப்பான இடத்துல உனக்கு சம்பந்தம் பேசினா தப்பு பண்ணிட்டோமா? தப்பு பண்ணிட்ட. என்னாச்சுங்க? என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சுங்க? சொல்லிட்டு அழுங்க. என்னன்னு கேக்குறேன்ல கோமதி. எங்க இப்ப சொல்லுங்க என்னாச்சுங்க? கோமதி நம்ம தலையில இடி உழுது போச்சு கோமதி. என்னங்க?
யோ என்னாச்சுங்க கேங்க சொல்லுங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க முதல்ல கோமதி சுவாமி சம்பந்தி போன் பண்ணாரு எல்லாமே போச்சுமா எல்லாமே போச்சு மல்லிகா போச்சுமா எல்லாமே போச்சுமா போச்சுமா போச்சு எல்லாமே போச்சு அப்பா என்னப்பா சொல்றீங்க பாரதி தங்கச்சிக்கு தப்பான உறவு இருக்காமா தப்பான உறவு இருக்கோ தப்பான உறவாமா தப்பான உறவா சொல்லுங்கன்னு சொல்றேன்ல ராமும் மலரும் ஊருக்கு போனாங்களா வீட்டுக்கு போனப்போ அந்த ராஜேஷோ பாரதி தங்கச்சி மாலதியோ ஊரே கட்டில ஒண்ணா படுத்திருந்தாங்களாமா ஒண்ணா படுத்திருந்தாங்களா இந்த கட்ராவி சரவணை பார்த்து ராஜேஷ அடிச்சிருக்காமா என்னாச்சு ஏதுன்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த மாலதி சொல்லிருக்கா எனக்கு ராஜேஷ்கோ ரொம்ப நாளா தொடர்பு இருக்குன்னு சொல்லிருக்காளா இத நம்ம பையன் ராமுவும் மலரும் கூட பாத்துருக்காங்களாட்டி பாத்துருக்காங்களா இந்த கட்ராவிய பாத்துருக்காங்களா யாரும் சொன்னதெல்லாம் நம்பாதீங்கப்பா நம்ம ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசலாம்ப்பா இல்லம்மா இல்ல இந்த விஷயம் தெரிஞ்சு ராமு கல்யாண பத்திரிக்கைலாம் எடுத்துட்டு போய் சிதம்பரம் மூஞ்சில வீசி அரைச்சிருக்காமா வீசி ராஜேஷ் சிதம்பரம் உனக்கு மட்டும் எப்படி டிசைன் டிசைனா பிரச்சனை வருது டேய் இந்த உலகத்துல அதிகமா நம்பினதே ராஜேஷ் தான் அவனா இப்படி பண்ணான்னு யோசிச்சு கூட பார்க்க முடியலடா பத்ரி இதுவரைக்கும் நான் எல்லா பிரச்சனைகளுக்கும் கோவப்பட்டேன் தடாலடியா முடிவு எடுப்பேன் ஆனா இனிமே நான் கோவப்பட போறது இல்லடா ஏன்னா கோவப்பட்டு ஒன்னும் நடக்க போறது இல்லை சோ நடந்ததை நடந்ததா ஏத்துக்கிட்டு அதுக்கு நடக்க வேண்டியதை செய்ய போறேன் ஆமா சபாஷ் பெரிய மனுஷன் ஆயிட்டு வரேன்னு சொல்லு நீ கிண்டல் பண்ணாலும் சரி உண்மை அதுதான் என்ன பெரிய மனுஷனா இருந்தா என்ன ஒரு குடும்பத்தோட தலைவன் இல்லையா குடும்பத்துல இவ்வளவு அசிங்கம் நடந்திருக்கு நினைக்காம இருக்க முடியுமா மனசு வலிக்குதுடா அது சரி ராஜேஷ் கிட்ட பேசினியா இல்ல ராஜேஷ் கிட்ட நீ பேசலன்னா அவனுக்கு இன்னும் வலிக்கும் வலிக்க தாண்டா செய்யும் தப்பு பண்ணல சாதாரண தப்பா பண்ணிருக்கான் கோபப்பட மாட்டேன்னு சொன்னேன் என் கோபத்தை உங்ககிட்ட தானே காட்ட முடியும் அது சரி
ராஜேஷ் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட சொன்னதை மறந்துட்டியா? ராஜேஷ் குற்ற உணர்ச்சியில சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணும் போது அந்த ஃப்ரெண்டு மாத்திரம் காப்பாத்தல, என்ன இந்நேரம் ராஜேஷ் உயிரோட இருந்திருக்க மாட்டான். சோ ராஜேஷ் அவன் பண்ண தப்ப உணர்ந்திருக்கானா இல்லையா? ஏதோ தெரியாம பண்ண தப்பு சூழ்நிலை, அவனும் பாவண்டா இருக்கலாம். ஆனா எனக்கு அவனை பார்க்க பிடிக்கல. பார்த்தேன்னா எனக்கு ஒரு கோபத்துல நானும் கொலகாரனை மாறிடுவேன் பயமா இருக்கு. பாவண்டா சிவகாமி நினைச்சாட்டா ரொம்ப பாவமா இருக்கு. கட்டின புருஷனும் சரியில்லை, பிறந்த பிள்ளையும் இப்ப சரியில்லை. ஆண்டவகுட்டி என்ன மாதிரி வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாள் அந்த பொண்ணு. பிரச்சனை மேல பிரச்சனை, சோதனை மேல சோதனை. என்னடா பண்றது, சிவகாமி வாங்கிக்கிட்ட வந்த வரம் அப்படி. ஆமா, இந்த பிரச்சனைக்கு நீ என்னதான் முடிவெடுத்த? அதான்டா எனக்கு தெரியல சிதம்பரம். எது நடந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவன் நீ, அதனால உன் மனசு வலிக்கத்தான் செய்யும். பட் வலிய தாங்கிக்கிட்டு ஏதாவது முடிவு எடுத்துத்தானே ஆகணும். அதான்டா சிக்கல், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது, முடிவு எடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் என்ன முடிவு எடுத்தாலும் அது ஒரு பொண்ணு பாதிக்கும். ரெண்டு பொண்ணுகளோட வாழ்க்கை இதுல சிக்கலா இருக்கு. யாருக்கு சாதகமா பேசுறது, யாருக்கு பாதகமா பேசுறது புரியலடா சிதம்பரம். இந்த பிரச்சனையில முடிவெடுக்க வேண்டியது நீ இல்ல, ரெண்டு பேர். எஸ், ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர். உனக்கு ஒன்னு தெரியுமா, இந்த டைவர்ஸ் கேஸுக்கு அப்ளை பண்ணவங்கள 6 மாசமோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ மறுபடியும் வர சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? 6 மாசம் கழிச்சு புருஷனும் பொஞ்சாதியும் அதே மனநிலைமையில இருந்தா அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாம இந்த புருஷனும் புஞ்சாதியும் இப்படி 6 மாசம் தள்ளி போட்டதுனால தாங்க பண்ண தப்பு டைவர்ஸ் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணுவாங்க. புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒத்துமை இல்லைன்னு வச்சுக்க, சின்ன சின்ன தப்புகள் கூட பெருசு பெருசா தெரியும். அதனால்தான் அவங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க அவங்க பண்ண தப்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லை, டைவர்ஸுக்கே இடம் இல்லையே. அதே மாதிரி தாண்டா இதுவும். இப்ப என்ன சொல்ல வர சிதம்பரம், இதுல முடிவெடுக்க வேண்டியது ஒரு நாள் குடும்பம் நடத்தின மாலதியும் நிச்சயம் பண்ண மல்லிகாவும் தான். அதனால அனாவசியமா நீ டென்ஷன் ஆகாத, இத பத்தி கவலைப்படாத வா. சிதம்பரம், நாமெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க, இதனால கொஞ்சம் சென்டிமெண்ட் பாக்குறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நாளைய பத்தி கவலைப்படுறதே இல்லையே, எடுத்தோம் கவுத்தோம் இன்னி காரியத்தை தானே முடிக்கிறாங்க. இத பாருங்க, தப்பு பண்ணது ஒத்தன்தான், ஆனா தண்டிக்கப்படுறது ரெண்டு பெண்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கை ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கைன்னு. அப்படித்தானே சிதம்பரம்? அப்படித்தான் அங்கிள். இது ரெண்டு பொண்ணோட வாழ்க்கை இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான். இல்ல பாரதி, இது ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கை. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க அங்கிள். ரெண்டு பொண்ணு இல்ல, ஒரே பொண்ணுதான். மல்லிகா மட்டும்தான் பாதிக்கப்பட்டவ, அவளை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அப்போ மாலதிய கணக்கிலேயே சேர்க்கலையா, இல்ல அவ உன் தங்கியே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? ராஜேஷ் இப்படி கேவலமா தப்பு பண்றவன் இல்ல அங்கிள். ராஜேஷ்க்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதும் அவன் இனிமே கிடைக்க மாட்டான்னு ராஜேஷை கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கலான்னு திட்டம் போட்டிருக்கா மாலதி. என்னமா சொல்ற பாரதி, இது என்ன புது கதையா இருக்கு? இது கதை இல்ல அங்கிள், இதுதான் உண்மை. தனக்கு கிடைக்காத ராஜேஷ் யாருக்கும் கிடைக்க கூடாது, இதுதான் மாலதியோட எண்ணம். மாலதி தற்கொலை பண்ற அளவுக்கு போனாளா, நம்ப முடியலையமா? மாலதியோட குணத்துக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுமாமா, ஸ்ரீலதா பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க நான் ராமன் நெல்லூருக்கு அனுப்புனேன். ராமும் போய் ஸ்ரீலதா பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டு வந்து மலர்கிட்ட சொன்னத மறைஞ்சிருந்த மாலதி கேட்டுட்டு போய் நடராஜன் மாமாட்ட சொன்னான்.
ஷீலதாவை பத்தி நடராஜன் மாமாக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறது தெரியாத சின்ன குழந்தை இல்ல மாலதி. ஆனாலும் மாலதி நடராஜன் மாமாட்ட சொன்னா. காரணம், நடராஜன் மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கி ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அவளோட நோக்கம். அவளுக்கு அக்கா தங்க அப்பா அம்மான்னு எந்த ஒரு பாசமும் இல்ல. அவளுக்கு தேவனா எது வேணாலும் செய்வா. மாலதி சொல்லிதான் அந்த விஷயம் நடராஜன் மாமாக்கே தெரியும். நடராஜனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சனா அவன் ஸ்ட்ரைட்டா வந்து உங்ககிட்ட விஷயத்த சொல்லல, தேவியை யூஸ் பண்ணி இந்த விஷயத்த போட்டு உடைச்சிட்டான். கேட்டதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் அது எப்படி உங்ககிட்ட சொல்றது, சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு டிராமா போட்டான். மாமா, மாலதிக்கு யார பத்தியும் கவலை இல்லை, அவளுக்கு அவன் நினைச்சது நடக்கணும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டா மாமா? மாலதி அவளோட நெஞ்சில ராஜேஷ் மாலதின்னு பச்சை குத்திக்கிட்டா. அதை பார்த்து உண்மைன்னு நினைச்சு அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அழுதாங்க. நானும் அதை நம்பி ராஜேஷ் மாலதி கல்யாணத்தை பத்தி பேசலான்னு உங்ககிட்ட வந்தேன். அப்பா, அந்த பொண்ணு ராஜேஷன் பச்சை குத்திருந்தது இல்ல, அதை அழிக்கிறதுக்காக ஒரு பச்சை குத்திரமா வர வச்சிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது உண்மையான பச்சையோ இல்லைன்னு. அது உண்மையா பச்சை குத்தினது இல்ல, அவளே மையால எழுதிக்கிட்டு பச்சை குத்தினதா எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. அப்படிதான் இதுவும். ராஜேஷ வீட்டுக்கு வர வச்சு வலுக்கட்டாயமா அவனை தப்பு பண்ண இவ தூண்டிருக்கா. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஆனா அது ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்தா தானே நம்ம ராஜேஷ இவளுக்கு கட்டி வைப்போம். இதான் அவளோட பிளான். நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா அவ என்ன தப்பு பண்ணித்தாலும் அதுக்கு காரணம் அவளுக்கு ராஜேஷ் மேல இருந்த காதல் தானே. கரெக்ட் சிதம்பரம். பாரதி, சிதம்பரம் சொன்னது சரிதான். மாலதிக்கு ராஜேஷ் மேல அளவுக்கு மீறிய காதல், அதுதான் இது மாதிரி எல்லாம் செய்ய வைக்குது. பொதுவா பார்த்தா அப்படிதான் தோணும், ஆனா உண்மை அது இல்லை. என்ன பாரதி, தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போக தெரிஞ்சுட்டாள்னா காதல் இல்லாமலா இருக்கும்? இங்க எல்லாரையும் விட மாலதியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கிள். சந்தோஷம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னவ தானே மாலதி, அத மறந்துட்டீங்களா? கரெக்ட், தட் இஸ் a valid point. அவளுக்கு ராஜேஷ் மேல இருக்கிறது உண்மையான காதல் இல்ல, அது ஒரு வகையான ஆசை. ராஜேஷ்க்கும் வள்ளிகாக்கும் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறமும் அவனை விடவே மாட்டேன், அவன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஓப்பனா சேலஞ்ச் பண்ணான். ஐ வாஸ் ரூட்லி ஷாக்ட். அப்பா, அவ சொல்லக்கூடாது, நல்லா பண்ணுவார் தெரியலப்பா. தட்ஸ் இட். ஏமா, நாங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்பே இதெல்லாம் சொல்லியிருக்கலாமேம்மா. வேண்டாம் தானே சொன்னோம் பாரதி? வேண்டாம்னு சொல்றதுக்கும் ஏன் வேண்டாம்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த சூழ்நிலையில நாங்க காரணம் சொன்னாலும் நீங்க ஏத்துட்டு இருந்திருக்க மாட்டீங்க மாமா. அதுவும் கரெக்ட் தான், அப்ப சூழ்நிலை வேறதான். மாமா, மாலதி தப்பா இருக்கா, அவ நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். மாலதி நம்ம குடும்பத்தையே குலைச்சிருவான் மாமா. இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ராஜேஷ்க்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது மாலதினால தான். அவள் ஒரு மாதிரி வெரி செல்ஃபிஷ் அண்ட் மீன், வாட் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள் கேரக்டர்வா. சிதம்பரம், தன் தங்கியாக இருந்தாலும் இந்த குடும்பம் தான் பெருசுன்னு சொல்கிறா பாரதி. ஏண்டா, உன் மகனும் மருமகளும் இவ்வளோ தூரம் படித்து படித்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்க? பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது தானே. மாலதி இந்த குடும்பத்துக்கு வேண்டான்னு இல்லைடா.
என்னால பட்டன் அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இது தண்டபாணிக்கு ஒரு நல்ல மனுஷனோட குடும்ப சம்பந்தப்பட்டது, பெண் சம்பந்தப்பட்டது. அவரோட விருப்பத்தில் ரொம்ப முக்கியம். அவர் இதை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால என்னால தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்.